அவன் கே போட்டுக்கலாம் போட்டுக்க பெஸ்ட் பிச்சர் சாப்பிட போலாம் டேய் தம்பி டிஃபன் சாப்பிட வந்திருக்கு பார் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்க 40 வருஷம் இந்த வீட்டுல வேலை செய்து அடிக்கடி சொல்லிக்கல நேரத்துக்கு டிஃபன் பண்ண தெரியல அமெரிக்காவுல நடக்கும் போதே குளிக்கறாங்க ஓடும் போதே ட்ரெஸ் பண்றாங்க இது காரை போகும்போது ஷேவ் பண்றாங்க அப்பேர்ப்பட்ட ஒரு கோவம் வராத சாரி தம்பி இது இந்த தம்பி தம்பி எல்லாம் ஒண்ணால தான் யா வாங்க தம்பி வண்டி ரெடியா இருக்கு டேய் வண்டி ஸ்டார்ட் பண்ணு வண்டி மாத்து போ அந்தونه கொண்டங்க அமெரிக்காவுல சாவி போடாமலே ஸ்டார்ட் ஆகுது இங்க சாவி போட்டு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஐயா சைக்கிளே போலாம் போலு டேய் தம்பிக்கு நம்ம எஸ்டேட்லாம் சுத்தி காட்டு நம்ம எஸ்டேட் அதான் அவருடைய சொத்தெல்லாம் சுத்தி காட்டு வண்டிக்கு ட்ரிப் ஆக டங்க நிக்க சொன்னாரு இறங்கினாரு ஓடுறாரு நீ இப்படி சொல்லாம கொல்லாம ஓடி போவ நினைச்சேன் சார் நீங்க எனக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்ன உடனே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை செந்து சம்பளம் வாங்குற வேலை நினைச்சேன் சார் இங்க என்ன சார் இது எனக்கு 25 பேர் வேலை செய்றாங்க எழுப்புறதுக்கு 10 பேர் குளிப்பாடுறதுக்கு 10 பேர் சோர் போடுறதுக்கு 10 பேர் ஐயோ என்ன சார் இது ஒருத்த பேண்ட் போடுறா ஒருத்த ஷூ போடுறா ஒருத்த சட்டை போடுறா ஒருத்த கோட்டை மாட்டுறா ஒருத்த டை கட்டுறா ஐயோ வேண்டாம் சார் வேண்டாம் சார் நமக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேலை செய்யணும் சார் முகமெல்லாம் அப்படியே முத்து முத்தா வேர்வை ஒடையணும் சார் அது பூவா அப்படியே பூமியில கொட்டணும் சார் அப்பதான் சார் கல்லு சாப்பிட்டாலும் ஜீர்ணம் ஆயிடும் முள்ளு மேல படுத்தாலும் தூக்கம் வந்துடும் உங்க மாதிரி தகல் பாஜி வழக்கி நடத்தினா சார் பச்சை தண்ணி சாப்பிட்டாலும் ஜீர்ணம் ஆகாது பட்டு மெத்தில தூங்கினாலும் தூக்கம் வராது என்ன விட்டுடுங்க சார் நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அமெரிக்கால இருந்து திரும்பி வர போறவன் நிரந்தரமா திரும்பி வர போறதில்ல ஏன்னா அவன் சின்ன வயசுலயே செத்துட்டான் அதனால அவனுடைய அம்மா எங்க கூட பிறந்தவ சித்த பிரம்ம பிடிச்சு சுயநினைவு இழந்து தாயாருங்கிறத அறியாத நிலையில இருக்கா மறக்கவே மாட்டான் நாங்களே உன கூட்டி போறோம் சரி நாம அவசரப்பட்டு ஒரு நல்லவளை புடிச்சிட்டு வந்துட்டோம் அவன் என்னன்னா நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு உயர்வுங்கிறான் அடுத்த உழைப்புல சாப்பிட கூடாது தானே உழைச்சு சாப்பிடறவன்னு சொல்றவங்கிட்ட இந்த சொத்துக்கெல்லாம் நீதான் வாரிசு செக்ல நீதான் கையெழுத்து போடணும் இங்குள்ள வேலைக்காரனுக்கு நீதான் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு வருஷத்துல உனக்கு சொத்து வரப்போகுது வந்த உடனே அந்த சொத்தெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்டு ஓடி போகணும்னு சொன்னா ஓடி போவானா அவன் வேஷத்தையும் கலைச்சு விட்டு நம்மளையும் காட்டி கொடுக்காம போக மாட்டான் ஐ டவுட் அண்ணா அவனே அசர் அளவுக்கு ஒரு ஐட்டம் கைவசம் வச்சிருக்கேன் உங்களால இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பொழைச்சுக்கிட்டு இருக்கு உங்க புண்ணியத்தால இன்னைக்கு எத்தனையோ பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க ஆனா நீங்க சுயநினைவோட இல்லை
நீங்க சீக்கிரமா சுயநினைவோட திரும்பி வந்து இங்க நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா எனக்கு தெரியப்படுத்தணுமா அதான் என் பிரார்த்தனை வணக்கம் Let me first introduce myself. I am Balasubramaniam, your family lawyer. Your father and myself were very good friends right from the childhood. He was an ordinary man, joined as an ordinary coolie in an ordinary factory. Through his hard work, sincerity and dedication, he became very rich and earned his entire property. Bloody Indian. When I passed my law, he wanted me to join him as his personal lawyer and I joined. Now I am looking after his entire property. பேசுவோமே இந்த செக் புக்ல கொஞ்சம் கையெழுத்து போறீங்களா செக்கா ஆமா 30,50,000 ரூபீஸ் லாயர் திஸ் புக்கு சோர்ஸ் வாலிட்ஸ் வேணாங்க நான் தமிழ்லயே சொல்லிடுறேன் 30,50,000 ரூபாய்கள் இதெல்லாம் எதுக்குங்க பணத்தையே கையில தொடாம வளர்ந்துட்டீங்க உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் இது இந்த மாசம் நீங்க கொடுக்க வேண்டிய சம்பள பணம் கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு 20,13,350 ரூபாய் எலக்ட்ரிசிட்டி பில்லு 2,43,465 ரூபாய் டெலிபோன் பில்லு 3,16,235 ரூபாய் பெட்ரோல் செலவு 4,05,222 ரூபாய் மற்ற இதர செலவுகள் 71,728 ரூபாய் சார் அப்புறம் 72,91,26,412 ரூபாய் உங்க பிரைவேட் அக்கௌண்ட்ல ஷேர் பிசினஸ்ல இருக்கு 36,45,42,418 ரூபாய் உங்க எஸ்டேட் அக்கௌண்ட் ஷேர்ல இருக்கு அப்புறம் எனக்கு எனக்கும் ஒத்து கிடக்குது நான் வேணா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இல்ல வேணா நீங்க பேர் ரெடி பண்ணீங்க நான் வந்துடுறேன் சரி இல்ல பாத்ரூம் பெருசா இருக்கேன்னு சொன்னேன் ஏங்க அவர் தான் இங்கிலீஷ்ல பேசினாருல்ல என்ன மாதிரி யா யான்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே உங்களை யார் தமிழ்ல பேச சொன்னது அவர் ஓடிட்டாரு அவர் பேசின இங்கிலீஷே எனக்கு புரியலையா அமெரிக்கா இங்கிலீஷ் என்னைக்குங்க நமக்கு புரிஞ்சிருக்கு இப்ப இங்கிலீஷ் படத்துக்கு போறோம் எல்லாரும் சிரிக்கும் போது நம்ம சிரிக்கிறது இல்லையா எல்லாரும் கை தட்டும் போது நம்ம கை தட்டுறது இல்லையா எல்லாரும் வெளியில் வரும்போது நம்ம வெளியில் வரது இல்லையா அது மாதிரி ஏதாவது டசு புசுன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே நீங்க பேசின தமிழ் அவரை எட்டலா கக்கூசு போட வச்சிருச்சு ஐயோ காரலாம எங்க போறீங்க போட போட வாங்க எப்போ போட அதெல்லாம் இல்ல வாங்க முதலாளி ஐயோ கல்லாம் ஐயா
என்னங்கோ சின்னாயிட்டுமா ஓடி போயிட்டாருங்கோ ஒரு நாள்ல வரேன்னு சொல்லிட்டு நாலு நாள் கழிச்சு வரையப்பா உன்னை பார்க்காம உங்க அக்காவும் நாங்களும் துடிச்சு போயிட்டோம் நாங்களும் சொல்லாத தினமும் நாடகம் தானா ஏகப்பட்ட சில்லற போல இருக்குது ரெஸ்ட் சோக் ஆகுது அவங்களே கொடுத்தாங்களே நீயே குடிச்சியா ஐயோ ஹாய் பிரியா என்னப்பா என்னாச்சு அக்கா ஒரு நல்ல வேஷத்துல நடிக்க போய் ஒரு தப்பான வேஷத்துல மாட்ட பார்த்தேன் என்னப்பா சொல்ற மாமா நம்ம மட்ராஸ் எக்ஸிபிஷன்ல அரிச்சந்த வேஷம் போட்டு நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேனா அங்க ஒருத்தனை பார்த்து உனக்கு அருமையான வேஷம் தர என் கூட வான் கூட்டிட்டு போய் ஒரு தப்பான வேஷத்துல மாட்ட பார்த்தா அம்மா அவங்க யாரு எந்த ஊரு எதுக்காக உன வேஷம் போட சொன்னாங்க அது ஏன் கேக்குறீங்க இதே ஊர் தான் ஐயோ அப்படினா அவங்க உன்ன தேடிட்டு இங்க வந்துருவாங்களே பிறந்த இடம் தேதி அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு நடக்க போவாங்க ஐயா தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகாதீங்க என்னங்க பேசாம நீங்க வேலை பார்க்கற மேட்டுப்பாளையம் கம்பெனிலயே இவனுக்கு ஒரு வேலைய போட்டு கொடுத்துருங்க கொடுத்துருவேன் ஆனா இவன் குடத்துக்கு அது ஒத்து வராது அது மட்டும் இல்ல இந்த சூப்பர்வைசர் மச்சனுக்கு வேலை வாங்கி கொடுத்தானே இவனுங்களே திட்டுவானுங்க தம்பி நீ கவலைப்படாத என் கூட வா அதே கம்பெனில தினக்கூலிக்கு நான் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன் எவன் என்ன சொல்றான்னு பாப்போம் என்னப்பா கையெழுத்தெல்லாம் போட்டுட்டியா போட்டுட்டதா இந்த அப்படி என்ன இது சிகப்பு சட்டை டோக்கன் இல்ல நம்ம முதலாளிக்கு மொத்தம் 8 ஃபேக்டரி இருக்கு அதல மூட்டை தூக்கி வேலை செய்றவங்களுக்கு எல்லாம் சிகப்பு சட்டையும் இந்த டோக்கனும் கொடுப்பாங்க ஓஹோ 777 37 நீ ரொம்ப ராசியானவன்ப்பா எப்படி தாத்தா இந்த கம்பெனியோட முதலாளி தன்னுடைய வாழ்க்கையை கூலியா தான் ஆரம்பிச்சாரு அவர் கூலியா இருக்கும்போது அவருடைய நம்பர் இதுதான் ये मुदलाली நினைச்சிட்டு இத உனக்கு கட்டறேன் கூடிய சீக்கிரம் இந்த உழைப்பாளி பெரிய முதலாளியா வரணும் நீ என்னைக்கு நல்லா இருக்கணும் இன்னும் மூட்டவே அய் ஒரு மூட்டை போதும் இந்த உடம்பல கொஞ்சம் தெம்பு ಜಾಸ್ತಿ வேயடா அடேங்க அப்பா என்ன பாரு அங்க சம்பளம் கொடுத்து இங்க கீழ நிக்க வச்சிட்டாங்க இங்க என்ன கொடுக்க போறாங்க பாடம் கொடுக்க போறாங்க அங்க வாங்குன சம்பளத்தை இங்க புடுங்க போறாங்க ஐயோ போ போ போடுறா என்ன தாத்தா எப்படி சொல்றான் ஓ நீ இன்னைக்கு தானே புதுசா வேலைக்கு வந்திருக்க இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு தெரியாது இல்லையா நாம வாங்குற சம்பளத்தை முழுசா வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகவே முடியாது அங்க 100 ரூபாய் வாங்குனா இங்க 20 ரூபாய் கொடுக்கணும் நான் 500 மூட்டை தூக்கி 1000 ரூபாய் வாங்குறேனே அப்ப 200 ரூபாய் மொய் எழுதிடு பரம்பரை பரம்பரையா இப்படி தான் வாங்கிட்டு இருக்கானுங்க அவங்களை யாரும் எதிர்த்து கேக்குறது இல்ல போடு போடு ஏய் ஏய் மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு போ இத பாருங்க இது முதல் சம்பளம் இது நாளக்கன பெரியவங்க கிட்ட கொடுத்து அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களா இஷ்டப்பட்டு என்ன கொடுக்கறங்களோ அத வாங்கி நான் செலவு பண்ணனும் அத விட்டுட்டு இத உங்க மாதிரி பேமானங்க கிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன் Yeah.
What is it? I don't know. Seems to be new, huh? Just a minute. Yeah. யார் மனது இன்னைக்கு தான் புதுசா சேர்ந்திருக்காரு அவன் இங்க தான் சார் புதுசு எங்களுக்கு அவனை நல்லா தெரியும் அவன் காட்டுற வித்தைகள்லாம் எங்கள மாதிரி உழைப்பாளிகளுக்கு தான் நல்லா புரியும் அப்படி போடு அதான் சரி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து வாங்கின கூலிய குறைச்சுக்கவும் மாட்டேன் உழைப்பாளிங்களை ஏமாற்றவங்களை பார்த்து சும்மா இருக்கவும் மாட்டேன் பிரச்சனைன்னு வரும்போது பாதிக்கப்படுறது நம்ம தான் கம்பெனி எடுத்து மூடுவாங்க வேலையை விட்டு தூக்குவாங்க பூரா 300 கம்பெனில தண்டல் வாங்கிட்டு இருக்கிறவன் இந்த துரிப்பன ஒரு கம்பெனில ஒருத்த என் வருமானத்தை தடுத்தானா நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சிருவான் வியாதியையும் எதிரியையும் என்னைக்குமே வளர விடக்கூடாது அவன் யாரு என்னங்கிற விவரத்தை உடனே கொண்டு வாங்க 490 இன்னும் கம்மி 380 நீ கேட்ட வேலையில ஃப்ராக் நீ கேட்ட வேலையிலேயே ஜீன்ஸ் சத்தியமா சொல்றேன் இதை விட கம்மியா உனக்கு உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது சார் இந்த வாரம் நீ போட்டு விடுங்க சார் இத போட்டு கொடுத்துருங்க நீ என்ன போட்டு விடுன்ற போவலியே ஆமா இந்த பேட் சரியா இருக்கு எப்படி தெரியும் போட்டு பாறியா பிடிங்க என்ன பண்ற பேண்ட் போட்டு பாக்குறேன் இங்கே வா ஜெட்டி போட்டுக்கயா ஜெட்டி போட்டுக்கயா பேண்ட் மாதிரி ஜெட்டி கிழிச்சல இருக்கு உள்ள ஜெட்டி நல்லா இருக்கு மாட்டே ஜெட்டி நல்லா இருக்கு நீ பாறியா எடுக்க மாட்டேன் நீ ஒரு வாட்டி பாறியா உள்ள போ ஜெட்டி இல்லாம ஏலத்துல இருப்பாங்க என்ன ஏறியோ ஒரே வாட்டி பாத்துறேன் ஐயோ வேண்டாம் நான் பார்க்க மாட்டேன் நான் பார்க்கவே மாட்டேன் முதல்ல உள்ள போய் பேண்ட போட்டு பாரு நான் உனக்கு பில்ல போட்டு வரேன் போ அப்பா ஜெட்டி பாரு ஜெட்டி பாருனே பிரச்சனை பண்றான் பா ஹலோ ஐயோ
ஓடி போன தமிழரசனை நீ தான் கண்டுபிடிக்கணும். நானா எங்கிருந்து கண்டுபிடிக்கிறது? இது வரைக்கும் என்னுடைய அசிஸ்டண்டா உருப்படியா ஒரு வேலையும் செய்யல. இதையாவது ஒழுங்கா செய். இது வரைக்கும் முழுசா நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு கொலை கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல கொள்ள கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல பிரிஞ்சு போன தம்பதிகளை ஒன்னா சேர்த்திருக்கீங்களா? வக்கீல் சொல்றீங்க, முழுசா நீங்க கருப்பு கோட்டு போட்டு பார்த்ததே இல்ல. 25 வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம கையில ஒரு பொட்டி, பொட்டில அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு ஏன் சார் உயிர் எடுக்கிறீங்க? போங்க சார், போய் கேஸ் புடிங்க சார், பூமி கேஸ் புடிங்க சார். அது பழசா தெரிஞ்சா பாம் கேஸ் புடிங்க சார். முன்ன எல்லாம் பில்டிங்க்கு முன்னால பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப பில்டிங்க்குள்ள பாம் வச்சு வெடிக்கிறாங்க. போய் புடிங்க சார், உங்களுக்கு கேஸ் கிடைக்கல. நல்ல நல்ல கேஸ் எல்லாம் நான் தரேன் சார். வாங்க சார். பச்சைப்பா, நீ ரொம்ப அதிகம் பேசுற. நீங்க அதிகமா கோர்ட்ல பேசாதனால தாங்க நாங்க பேசுறோம். பச்சைப்பா, உங்களுக்கு நான் ஒரு 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ தமிழரசனை கண்டுபிடிக்கலனா உன்னை பாம் வச்சு நான் வெடிச்சிடுவேன். சார் சார், இது அநியாயம் சார். யோ, உன்னை விட இழுச்சு வாய் எவையா இருக்க என்ன வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு? முழுசா ஒரு பிள்ளை பெத்த எடுக்கவே 10 மாசம் ஆகுது. இவ்வளவு ஒசரமா வளர்ந்தவன 10 நாள்ல தேடி கண்டுபிடிச்சா எப்படியா முடியும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து தொலைச்சிட்டு என்ன தனியா தேடி சொல்றீங்களே, இது என்ன? அது நியாயம்? எப்பா தமிழரசே, தமிழரசே! ஐயோ, இது அந்த ஆள் தாச்சே. புடிங்க, என் முதல் சம்பளம் அது வரணும். பண்ணுங்க. என்னப்பா சம்பளம் பொட்டிக்குள்ள இருக்கு? படம் புடவை மாதிரி பொட்டுக்களை பூதிருச்சு. எப்படி இருக்கு? இது வரைக்கும் நான் கட்டின புடவையிலேயே இதுதான் பெஸ்ட். நிஜமாவா? புழுகுறா புழுகுறா அழகி, நம்பாத. நான் முதல் முதல்ல புடவை வாங்கி கொடுக்கும் போது இப்படியேதான் சொன்ன. இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, ஆம்பளைங்களுக்கு ஐஸ் வச்சே எக்கச்சக்கமா சேர்த்துருவாங்க. நாங்க வைக்கிற ஐஸ்ல ஆம்பளைங்க நீங்க எங்க உருகுறீங்க? இருங்க அக்கா, இப்ப மாமா கைஸ் வைக்க போற. எனக்கு ஐஸா? ஆமா, புடிங்க பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்ப. எப்படி அந்த புடவையை விட இந்த வேட்டி ரொம்ப பிரமாதமா இருக்குப்பா? அக்காவை விட இல்ல இல்ல, குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சுப்பா. இருக்குடா, உனக்கு இல்லாததா? உக்காரு, உன கொண்டு வந்திருக்கே பாரு. பார்த்தா அப்படியே வந்து அப்படியே அசந்து போயிடுவேன். பெருசா இருக்கு, ஃபிராக் சின்னதா இருக்கு. துணி மாறி போச்சு. என்ன மாமா, என்ன மட்டும் ஏமாத்திட்டீங்களே மாமா. கவலைப்படாத பிரியா, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நான் வாங்கின அதே துணியை கொண்டு வந்து உன்கிட்ட சேர்த்துடுறேன். விமலா, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்க வந்திருக்காங்களா? யாரா இருக்கும்? இல்ல, நம்ம ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு உறவு ஏற்படும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. எந்த மாதிரி உறவு? இந்த மாதிரி. அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்சே? வாங்க இடத்துல உங்க துணிய கொண்டு போய் காமிச்சு பிள்ளை வச்சுட்டு உங்க அட்ரஸ் சொல்லிட்டா. ஐயோ, ஃபர்ஸ்ட் இத கூட. ஓகே, இந்த பிள்ளை ஐடியா எனக்கு வராம போச்சே. யோ, ஏதோ பிச்சினா பார்த்தேன். இத பாருங்க, உங்க குழந்தை துணியே. என் குழந்தையா? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது, அது அக்கா குழந்தை. நான் இன்னொரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்கேன். திறமையான, இளமையான, பர்சனாலிட்டியான, ஸ்டைலான மாப்பிள்ளை. இருக்கட்டும் சார், என்ன மன்னிச்சுங்க சார. உங்க துணிய நான் வாட்ச்மேனுக்கு தானமா கொடுத்துட்டேன். தானமா கொடுத்த துணிய மறுபடியும் வாங்கின நல்லா பாருங்க. யவாப்ப வீட்டு சொத்து, மத்தவங்க பொண்ணு தானம் பண்ணிட்டு நீங்க பேர் வாங்கிட்டீங்க. இத பாருங்க, மரியாதை இப்போ கடைக்கு வந்து அதே மாதிரி துணியை வாங்கி கொடுக்குறீங்க. உங்களுக்காக துணி எடுத்து போற வேலை எல்லாம் பாக்குறேன். ஒரே ஒரு துணி எடுத்துங்க சார், என் துணி எனக்கு வேணும். பெரிய மன்மத,
இது பாருங்க நீங்க வாங்குற துணியை விட இங்க இருக்கிற எல்லா துணியும் 500 1000 ரூபாய் அதிகம் என் துணி எனக்கு வேணும் ஹாய் இது பாருங்க இந்த Dress எவ்வளவு அழகா இருக்கு ஐ முத்து என் துணி எனக்கு வேணும் ஐயோ 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 வெள்ள போயா வெள்ள போயா அம்மா முதல்ல ஒரு குட்டி வெள்ள போங்க உலகத்துல உள்ள அத்தனை துணி கொண்டு வந்து போட்டாலும் என் துணி எனக்கு வேணும் பாரு மன்னி ஒரு குட்டி வெள்ள போங்க ஐயோ யோ பத்த கடை ஏறி இறங்கியாவது நீ நினைக்கிற துணியை நான் வாங்கி கொடுத்தேன் உங்க பின்னால சுத்ததுக்கு நமக்கு நேரம் இல்லங்க இத பாருங்க நான் விமலா கஜபதி கம்பெனில வேலை செய்றேன் கரெக்ட்டா 10 மணிக்கு நம்ம துணி கொண்டு வந்து கொடுத்துறீங்க அப்படி குடுக்கல மறுபடி ஹாஸ்டலுக்கு வந்து கண்ணா பின்னால வாய்க்கு வந்து மாத்திட்டு வர ஆமா என்னது விமலா கஜபதி கம்பெனில நீங்க வேலை செய்றீங்களா எஸ் என்ன வேலை பா சொல்லுங்க டிரைவர் சூப்பர்வைசர் மேனேஜர் டைரக்டர் என்ன பார்த்தா அப்படியே தெரியுது என்ன பார்த்தா அப்படியே தெரியுது அப்படியே வேலை செய்ற கூலி டோக்கர் நம்பர் 777777 லக்கி நம்பர் ஏய் ஐயா ஊரு நான் ரோட்ல குடிப்பேன் வீட்ல குடிப்பேன் ஏய் என்ன ஏய் அவர் அடிக்காதீங்க பாத்தியா இவ்வளவு நேரம் பொண்டாட்டி அடிச்சியே ஏதாவது பேசினாடா அதே உன் அடிச்ச உடனே எப்படி துடிச்சு போன பாத்தியா அதான் என் பெண்ணு அவங்களை சந்தோஷமா வச்சுக்கலாம் இப்படி குடிச்சிட்டு வந்து ஏன் சித்தவதை பண்றீங்க உங்க மாதிரி சில ஆம்பளைகளால எல்லா ஆம்பளைகளுக்கும் அவமானம் கூட போயா ரொம்ப நன்றியா சரி வாமா அழகா இனிமே குடிய மாட்டேன் பொண்டாட்டி அழிய மாட்டேன் दुर्योधन विषय नहीं அதாப்பா புரியல எங்க போனாங்கன்னு தெரியலையே அண்ணே அண்ணே எங்க அண்ணனை காப்பாத்துங்க என்னாச்சு நம்ம ஃபேக்டரியில வேலை செய்ற எல்லாரையும் வலு கட்டாயமா சண்டைக்கு கூப்பிட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு 20000 ரூபாய் பரிசு கொடுக்கறதா சொன்னாங்க என் கல்யாணத்துக்கு 20000 ரூபாய் தேவைப்பட்டதனால எங்க அண்ணன் போய் கலந்துக்கிட்டாரு அவர் தோல்வியை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட அவர் போட்டு அடிச்சிட்டே இருக்காங்க நீங்க வந்து காப்பாத்தலனா அண்ணன் போன மாதிரிவர் இவதானே நீ வருதேன்னு எனக்கு தெரியும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் வா நீங்க ஆஸ்பத்திரிக்கு Oh!
கம்பெனில வேலை செய்யற அத்தனை பேரும் வேலை செய்ய விடாம சண்டைய போட்டு என் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண உன்ன டிஸ்மிஸ் பண்றேன் சார் நா நதிங் கெட் அவுட் சாரி சார் இன்னைக்கு இவர் வேலைக்கு வரலனா அதுக்கு என்ன காரணம்னு கேளுங்க மத்தவங்க வேலைக்கு வராட்டி அதுக்கு இவர் பொறுப்பு இல்ல விமலா நியாயமா பார்த்தா இவர் உங்க ப்ரொடக்ஷனை சேவ் பண்ணிருக்காரு இன்னைக்கு 2 மணி நேரம் உங்க ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனதுனால உங்களுக்கு 30000 ரூபாய் லாஸ் என்னது உங்க கம்பெனில வேலை செய்றவருடைய உயிரை காப்பாத்தி நீங்க கொடுக்க வேண்டிய 1 லட்சத்தை இவர் சேவ் பண்ணிருக்காரு ஆக மொத்த இவரால உங்களுக்கு 70000 ரூபாய் லாபம் விமலா இந்த கம்பெனி விஷயத்தை நீ தலையிடாத சாரி சார் இந்த கம்பெனில உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு நான் சொல்றேன் இவர் இந்த கம்பெனில வேலை செய்வார் டாம் இட் இதோ உங்க துணி அப்பா அதே துணிடா துணி கொண்டு சொல்லல மறுபடி வேற வாங்கி கொடுத்தது கொண்டு சொல்லல அழகு அப்பப்ப புத்தி வந்தமா இருந்துடா இது என்னது ரயில்வே ஸ்டேஷனா எவனியுமே காண அம்போன் இருக்கு இங்க இவனை போய் எங்க தேடுறது டேய் பஞ்சோ என்ன டேய் ஆட்றத நிறுத்துடா அம்மா நீ இந்தூரா ஆமா இங்க ஏர்போர்ட் எங்க இருக்கு என்னது ஏர்போர்ட்டா அறிவு இருக்கு அவனுக்கு ஊட்டில ஏதோ ஏர்போர்ட் இருந்துதுடா இப்ப எடுத்துக்கானுங்க எங்க சரி அத விடு நீ இந்த ஊர்ல இந்த வியாபாரத்தை எவ்வளவு நாளா பண்ற எங்க அப்பா எங்க தாத்தா பரம்பரை பரம்பரை இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம் டேய் பண்ணாத உங்க தாத்தன் தான் பஞ்சு முட்டை வியாபாரம் பண்ணானே நீயாவது ஒரு பஞ்சு மில் வச்சிருக்க கூடாது குலத்தொழிலுங்க விட முடியாது சரி 4 நாளைக்கு முன்னால அமெரிக்கா இருந்து வந்தேன்னு சொல்லி ஒரு டக்கால்டி பாட்டி எஸ்கேப் ஆயிட்டான் அவன் இந்த ரூட்ல வந்து ட்ரெயின் ஏறி போனதை நீ பாத்தியா யோ தமிழ்நாட்டோட ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா உனக்கு நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் தெருவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து உட்கார்றீங்கடா ஜனத்தொகை பத்தி நான் ஏண்டா தெரிஞ்சுக்கணும் ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருடுநாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அவையார் சொல்லல ஏண்டா கூட்டிக்கிற நான் உன்ன என்ன கேட்டேன் 4 நாளைக்கு முன்னால ஒருத்த இப்படிக்கா போனானா அவனை நீ பாத்தியான்னு கேட்டேன் அதுக்கு நீ எனக்கு என்ன சொல்லணும் பார்த்தேன் பார்க்கல போனான் போகல இதத்தான சொல்லணும் அத விட்டுட்டு இவ்வளவு நேரம் ஊர் கதைய பேசி வேஸ்ட் பண்ணிட்டியாடா அந்த பேமானி வக்கீல் எனக்கு 10 நாள் தாண்டா டைம் கொடுத்திருக்கா நீ ஒருத்தனே 1 மணி நேரம் பேசி என்ன வேஸ்ட் பண்ணிருக்க இப்படி ஆள் ஆளுக்கு வேஸ்ட் பண்ணீங்கனா அவன நான் எப்படா கண்டுபிடிக்கிறது கேட்டா தாத்தா பத்தி முட்டாயிடுவான் குட் மார்னிங் மேடம் கொஞ்சம் விமலா மேடமே பார்க்கணும் என்ன தினமும் அவளை தேடி வர ஆரம்பிச்சிட்டீங்க ஐயோ நேத்து வந்து அந்த வந்து அந்த டிரஸ் கேட்க வந்திருந்தேன் இன்னைக்கு வேலை போறதா இருந்தது அது விமலா மேடம்னால மறுபடியும் கிடைச்சது அதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன் இப்ப அவங்க இல்ல ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லி சதசார் ஹோட்டலுக்கு போயிருக்கா குட் ஈவினிங் மேடம் ஒவ்வொருத்தரா வந்து ஒரு கார்டு எடுத்து உங்க ஜோடியை செலக்ட் பண்ணுங்க நம்பர் 2 ஹலோ
எக்ஸ்கியூஸ் மீ நான் யாருன்னு கேளு யாரு கூலி விமலா கஜபதி கம்பெனில கூலி கூலி இருந்தா இவ்வளவு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிருக்கான்னு பாத்தியா மனுஷன் ஏன் படம் சம்பாதிக்கிறதுன்னு கேளு ஏன் நல்லா சாப்பிடுறதுக்கு ஸ்டைலா ட்ரெஸ் பண்றதுக்கு பேண்டியை கிழிஞ்சு போறேன்னு பாக்குறியா எலி கடிச்சிருச்சு தூக்கி போட முடியுமா நான் யாருடைய சிஷ்யன் கேளு யாருடைய சிஷ்யன் மகாத்மா காந்தியோட சிஷ்யன் மகாத்மா காந்தி சட்டியே போடாம உலகம் எல்லாம் சுத்திட்டு வந்தாங்க அவர் சிஷ்யன் நானு கிழிஞ்ச பேண்ட் போட்டு தம்மாத்து ஓடக்குள்ள போக கூடாதா மனுஷன் எப்படி வாழணும் கேளு எப்படி வாழணும் மனசுல கவலையும் உடம்புல வியாதியும் இல்லாம வாழணும் ஐயோ இதுக்கு அப்புறமும் நான் உள்ள போக கூடாதா தெய்வமே நீங்க தாராளமா உள்ள போல நன்றி சொல்ல வந்த I got my pack. एक जोड़ी कर चुकी। जोड़िया? नाना? हाँ मंगे। ये लारी जोड़ी औरे उल्ले पोसने गए। ये ना के जोड़ी कड़े के लिए बिल्ली पोसने गए। बिल्ली बंदे ये ना के नींके कर चुके। आगे मत तले ना जोड़ी। देवमी सेठ वेच्चे जोड़ी। देवी के जोड़ी। Start music. நிறுத்தியா 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 ஏயா இந்த மாதிரி காட்டு கத்து கத்துற ஜோடி தான் இங்கிலீஷ் முதல்ல சேர்த்துக்கிட்டீங்க நம்ம எங்க இருக்கோம் தமிழ்நாட்டுல அழகா தமிழ்ல பாடக்கூடாது நீ போய் நான் பாடுறேன் ஏய் ஏய் எட்டு போயா எட்டு போ இது பாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு யாரும் இந்த மேடைகளை அடிக்க கூடாது சொல்லிட்டு ஆமா அண்ணன் பாட போற 1 2 3 ஹலோ வகில் சாரா சொல்லுங்க சரி சரி என்னவா ஓடி போன தமிழரசனை பத்தி தகவல் தெரிஞ்சதா இன்னும் 30 நாளுக்குள்ள தகவல் சொல்லல இந்த சொத்து பூரா கவர்மெண்ட்க்கு போய் சேர்ந்துருமா கிழிஞ்சு ஹவுசிங் போர்டு வீடு தான் நமக்கு சும்மா இருங்கனே ஏனா ஏதோ எக்ஸிபிஷன் நாடகத்துல புடிச்சேன்னு சொன்னீங்க விசாரிச்சு சொன்னே விசாரிச்சியா அண்ணே ஒரு நாளைக்கு ரெண்டு நாடகம்னு 140 நாடகம் போட்டுருக்காங்க இதுல 1400 பேர் நடிச்சிருக்காங்க அதுல ஹரிச்சந்திரா நாடகம் மட்டும் 45 ட்ரூப் போட்டுருக்காங்க இதுல அவ யாரு என்னன்னு கேட்டா நான் என்னனு சொல்லுவேன் ஹவுசிங் போர்டு வீடுன்னு நினைச்சேன் சந்தேகமே இல்ல நமக்கு குடிசை மாத்தி வாரிய வீடு தான் நாலு நாளா இருந்திருக்கான் அவங்கட்ட விலாசம் கூட கேட்காம எப்படி இருந்த அவ நடிச்சது அரிச்சந்திர வேஷத்துல அவங்க கிட்ட நம்ம பொய்ய பித்தலாட்டலாம் சொல்லாம உங்க கிட்ட கூட்டி வந்தேன் நீங்க அவளை பெருசா இன்டர்வியூ பண்ணி புத்திசாலிஜனமா விசாரிப்பீங்கன்னு பார்த்தா என்னையில திருப்பி கேக்குறீங்க நீ எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சு தான் கூட்டி வந்திருப்பேன் நாங்க எதுவும் கேட்காம விட்டோம் சுத்தம் அவனுக்கு நம்ம அக்கா புருஷன் முகஜாட ஓரளவுக்கு இருந்ததுனால தான் நானே ஏத்துக்கிட்டேன் என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க என்ன விஷயம் எனக்கு கல்யாணம் உனக்கு கல்யாணமா சொல்லவே இல்லையே அதே கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டு சொல்லலாம்னு தான் ஏ கல்யாணம் முடிச்சு சொல்லிக்கலாமே அப்படி தான் முதல்ல நினைச்சோம் அதுல ஒரு சிக்கலா தான் மாத்திட்டோம் என்னப்பா அது ராவ் பகதூர் ரங்கராஜ தயானந்த பிள்ளையா உங்க அப்பா ஜமீன்தாரா உனக்கு இருக்குது ஒரே ஒரு அண்ணா அவர் மெட்ராஸ்ல வண்டி எடுத்துட்டு இருக்காரு அப்பா உயிரோட இருக்காருன்னு போட்டுருக்க எங்க இருக்காரு இங்க தான் இங்கயா இங்கயா இங்கயே தான் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணனும் சார் இத பாரு நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் கேஸ்ல மாட்டிட்டு ஓடி வந்துட்டேன் மறுபடியும் இந்த கோல்மால் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல நான் பணமாயிடுவேன் இப்போ அப்படி தான இருக்க நான் கிடைக்கலனா அவ செத்துடுவா அவ கிடைக்கலனா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகுறத விட நீயே உன் கையால என்ன கொன்னுடு என்ன பைது ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல நீ வேஷம் போட்டா தான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும்னா அத போடுறதுலயும் தப்பு இல்ல பாவ சரின்னு சொல்லு இத பாரு நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன் சரியா பெரிய ஜமீன்தார் பேச போடுறது நீங்க போட்ட
What is this?
வாங்க அந்த பக்கம் பார்க்கலாம். யோ எந்திரியா, ஏன் நீ உட்கார போறியா? ஏடா சும்மா தான் இருக்க சேர், ஒண்ணு நீ உட்காரணும் இல்ல என்ன உட்காரணும்? ஏன்டா லொள்ளு பண்றீங்க? சரி ஒரு குல்மால் பார்ட்டி இந்த பக்கம் வந்தானே. குல்மால்? குல்மாலா? ஓ இந்த வேலைக்காரனா நீ? சரியான உசாத் பார்ட்டியா இருப்பான் போல் இருக்கு பாவன். எஸ்கேப் ஆயிட்டே இருக்கான் அவன் கையில இருந்து. பத்து நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு, அதுக்குள்ள அவரை பிடிக்க முடியாது போல் இருக்கு. இம்சு கொடுத்துட்டே இருக்கான்டா அவன். எங்க போயிருப்பாவன்? ஐயோ கடவுள், என்னது ஐயப்ப சாமி கோயில் கூடுது, சிவபெருமான் வர்றாரு, சாமிக்குள்ளே குல்மால் நடக்குதுரோ. பகவானே நீங்களா? உங்களுக்கே லிப்டா? இசை தமிழ் செய்த அருண் சாதனை. எங்க போறே? நேரப்போ வண்டி ஆட்டாவே இருக்கும். இவெல்லாம் உங்க பக்த கோடிகள். கோயில்ல பூஜை பண்ணும் போது சன்னதியில வராத பகவான், இப்போ இப்படி ஸ்கூட்டர்ல போகும்போது வந்திருக்கல. எல்லாம் உன் நேரம் தாயா? ரோட பார்த்து ஓட்டி ஓட்டியா? நான் எங்க ஓட்டுற, தானா போறது? ஐயோ அது நோய் என்ட்ரியா? நோய் என்ட்ரியா? ஐச மச்சாவ், ஐச மச்சாவ். பகவான் ஹிந்தி பேசலாமா? பேசக்கூடாது. இந்த ஊர்ல பேசினா தார் பூசிடுவா. ஈஸ்வரா ஹலோ ஹலோ குருக்கள் சிவபெருமான் நோய் என்ட்ரில கட்டிட்டு போறாரு. இந்த குழுக்கு குழுக்குது. நீ சனிதாசன வேலை செஞ்சாலும் சர்க்கஸ்ல வேலை செய்யறேன். உங்க போர்ல ஓடுறது வண்டி ஆட்டாதே. ஓட்டியா பகவானே, எனக்கு ஒரு ரேங்க் கார்டு கிடைக்கிற மாதிரி பண்ணக்கூடாத. ரெட்டியா ரெட்டியா, பிரேக் போடியா பிரேக் போடியா. பகவானுக்கு ரெட்டா, தன்னால கிரீன் ஆயிடும். ஆர்வத்தில் ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கிட்டேன். பகவான வேண்டிக்கட, நேரம் சொர்க்கம் தான். ஐயோ பகவானே, தினமும் உங்களுக்கு நைவேத்தியம் பண்றேன், உங்களுக்கு தீபாராதனை பண்றேன், அகில லோகத்துக்கும் படி அளக்கிறாளே, நீக்கு இப்ப பசிக்கிறது ஏதானும் படி அளங்கோல. பசிக்குதா? பகவான் படி அளந்துட்டார். கைய விட்டுட்டு சாப்பிட்டா விழுந்துடுவேன், அப்புறமா சாப்பிடுறேன். நிறுத்துங்கோ. எதுக்கு நிறுத்துங்கோ? ஒண்டி நிறுத்துங்கோ. எதுக்கு? இதுக்கு பகவானுக்கு வர்றதுன்னா மழை பெய்யற மாதிரி பேஷா போயிட்டு வாங்கோ. பரமேஸ்வரா, ஆஹா, நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தண்ணி பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க. ஏன் நோய் என்ட்ரில போன? பகவான் போச்சொன்னார் போனேன். ஏன் சிக்னல்ல நிக்காம போன? பகவான் போச்சொன்னார் போனேன். நடையா ஸ்டேஷனுக்கு? எதுக்கு? பகவான் தான் உள்ள போட சொன்னார்.
அமெரிக்காவில இருந்து திரும்பி வந்தது இவர்தான்ங்கறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் டாக்டர் என் நண்பனோட மரணத்துக்கு அப்புறம் இவன் அமெரிக்காவுக்கு அம்ச்சு படிக்க வைக்கத்தான் இவனுடைய அம்மாவும் அவளுடைய கூட பிறந்த மூணு பேரும் பம்பாய் போறாங்க திரும்பி வரும்போது என் அம்மா சித்த சுவாதீனம் இல்லாம வந்தாங்க அது உங்களுக்கே தெரியும் ஆனா பம்பாயில என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும் இவன் தான் உண்மையான வாரிசுன்னு என்னால எப்படி ஒத்துக்க முடியும் அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும்ல கூட வாங்க How is he? He's all right. Switch on, please. என்ன பாருங்க? நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்ல போறீங்க. நீங்க உங்களை மறக்க போறீங்க. சொல்லுங்க. அந்த அம்மா படத்தை பார்த்த உடனே ஏன் சத்தம் போட்டீங்க? அவங்க என்ன பண்ணாங்க? யார் என்ன பண்ணாங்க? சொல்லுங்க. தெரியல? தெரியல அமெரிக்கா படிக்க போயிருக்கு திரும்பி வரதுக்கு 25 வருஷம் ஆகும் என்னடான்னா கோடிக்கணக்கான சொத்துக்களை இவன் வளர்ந்து ஆளாயி உன் கையெழுத்து வாங்கி இவங்கிட்ட ஒப்படைக்கணும்னு எழுதியிருக்கான் எங்க பிரச்சனையே இவன் தானே இவன் மேல போயிட்டா நீ மட்டும் நடக்க கூட பிறந்தவங்க நாங்க பாசத்தோட பாத்துக்கோ பிற்காலத்துல இவனுக்கு உள்ள டெம்பரரிய ஒரு வாரிசு கொடுத்துறோம் நோ ரியாக்ஷன் பிரதர் கண்டினியூ எங்க அம்மா அடிக்காதீங்க நான் சொல்றேன் இல்ல உங்க அம்மா அடிக்க கூடாதா இத குடி இல்ல அடிச்சு கொண்டுவோம் குடுங்க குடிக்கற ஐயோ வேணா டேய் நீ குடிக்கல உங்க அம்மா அடிச்சே கொன்னுடுவேன் நான் குடிச்சிட்டேன் குடிக்காத நான் குடிச்சிட்டேன் அது குடிச்சா நீ செத்து போய்டுவேன் உன்னை அடிக்கிறது என்னன்னு பார்க்க முடியலம்மா இந்த வயசுல உன்ன மாதிரி தாய்ப்பாசம் உலகத்துல யாருக்குமே கிடையாது. இந்த குழிதான் உனக்கு கரெக்ட். மாப்பிள்ளை சொர்க்கலோகத்துக்கு போய் தேவகனியில் டான்ஸ் எல்லாம் பாரு. ஓ உனக்கே தெரியலையா கடவுள் உன்னை காப்பாத்துவார் அக்கா தேங்க்யூ டாக்டர் வக்கீல் சார் இப்ப உங்களுக்கு சந்தேகம் தெரிஞ்சா இல்ல இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் இன்னுமா இவர் அம்மாவை இவர் கண்ணு முன்னாடியே அடிச்சதையும் இவர் விஷம் சாப்பிட்டதையும் இவர் எப்படி டாக்டர் மறந்தாரு இவர் குடிச்ச விஷம் லேசா இவர் மூளையை பாதிச்சனால 5 வயசு வரைக்கும் என்ன நடந்ததுங்கறதே மறந்துட்டார் இப்ப தன் தாயோட போட்டோ பார்த்ததும் பழைய விஷயங்கள்லாம் நினைவுக்கு வந்துருச்சு டாக்டர் மயக்கம் தெளிஞ்ச உடனே நான் இவரை கூட்டிட்டு போறால தாராளமா கூட்டிட்டு போங்க வெரி கைண்ட் ஆஃப் யூ
போலீஸ் தமிழ் அழகனை துரத்திட்டு போயிருக்கா. என்னடா சொல்றீங்க? ஒட்டின மீச கீழே விழுந்துருச்சா, அதனால அவரை டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கல்யாண பொண்ணோட அப்பா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதனால ஒரு போலீஸ் படையே பின்னால போயிட்டு இருக்குது. மாட்டிக்க போறோன்னு நீங்க ரெண்டு பேரும் ஓடியாந்துட்டீங்க இல்ல? ஐயோ, என் தம்பி பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டானே, அவன் அங்கிருந்து எப்படி கூட்டிக்கிட்டு வருது? எந்த இடத்துல நீ முதலாளியா நடிச்சியோ அந்த இடத்துக்கு முதலாளியே நீதான். அது மட்டும் இல்ல, எந்த கம்பெனியில சாதாரண கூலியா வேலை செஞ்சியோ அந்த கம்பெனிக்கு முதலாளி நீதான். சுயநினைவு இல்லாம இருக்கிற உங்க அம்மாவ நீ சுயநினைவுக்கு கொண்டு வரணும்னா மறுபடியும் அதே வேஷத்துல நீ நடிக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சப்புறமும் நான் ஏசார் நடிக்கணும்னு நீ கேட்கலாம். வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். சொத்து பூரா உன் பேர்ல இருக்குங்கிற காரணத்தினாலதான் சின்ன வயசுலயே அவங்க ஒன்னு கொலை பண்ண பார்த்தாங்க. நீ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ஒன்ன மட்டும் இல்ல உங்க அம்மாவையும் சாப்பிடுச்சிருவாங்க. அதனால நீதான் தமிழரசங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது மட்டும் இல்ல, தமிழழகனா இருக்கிற உனக்கு ஒரு அக்கா இருக்கிற விவரமும் யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க அம்மா சுயநினைவுக்கு வந்தா உங்க அப்பாவை கொலை பண்ணது யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருமோங்கிற பயத்தினாலதான் உங்க அம்மாவை இன்னும் அந்த நிலைமையிலேயே வச்சிருக்கிறாங்க. நீ தமிழரசனா நடிச்சு உங்க அம்மாவை சுயநினைவுக்கு கொண்டு வரணும். உங்க அம்மா மூலமா தான் உங்க அப்பாவை யாரு கொலை பண்ணாங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். நீ கூலியா வேலை செய்ய அந்த கம்பெனி அவங்க அவங்க பேருக்கு எழுதிட்டாங்க, அதையும் நீ உன் பேருக்கு மாத்தி எழுதிக்கணும். எந்த வேலையும் நீ செஞ்சாலும் மூத்தவனையும் மூணாவதாலையும் சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கான இந்த ரகுபதி, அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல். அவன் நீ எப்படி சமாளிக்க போறன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பாருப்பா, நடக்க போற யுத்தத்துல நான் வெறும் தேரொட்டி தான், மத்தபடி ஆக்ஷன்லாம் ஒன்றுதான். முதலாளியா இருந்தாலும் சரி, உழைப்பாளியா இருந்தாலும் சரி, தமிழழகனா இருந்தாலும் சரி, தமிழ் அரசனா இருந்தாலும் சரி, நீ ஒரு நல்ல தமிழன் நிரூபிக்கணும். ஹலோ, தமிழ் அரசன் பேசுறேன். ஏய், தமிழ் பேசுறானா? என்ன இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டீங்க? இந்த பாருங்களேன், நீங்க வரேன்னு சொன்னோட வீட்டுக்குள்ள வெளிச்சமே வருது. 25 வருஷமா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரே சொத்து நீங்க தானே. உங்களை தேடாத இடம் இல்ல, அமெரிக்காக்கு போன் போடாத நேரம் இல்ல. உங்களை விட எங்களுக்கு தானே அவசரம், சீக்கிரம் புறப்பட்டு வாங்க. காரணமே சொல்லாம ஓடு. பரவாயில்ல, ஆனா இப்ப திரும்பி வந்திருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இடியே இடிச்சாலும் எரிமலையே வெடிச்சாலும் நீங்க மட்டும் அசரவே கூடாது. நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தண்டனை எங்களுக்கு கொடுங்க, வாங்கிக்கிறோம் தாங்கிக்கிறோம். சாரி, மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. Oh.
அடிக்காதப்பா அடிக்காத நீதான் உண்மையான தமிழரசன் நான் இப்ப நம்புறேன் நீ டூப்ளிகேட் இல்ல ஒரிஜினல் தான் என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க இங்க நடந்த தப்புக்கெல்லாம் காரணம் நான் தான் இவரை தற்செயல ஏர்போர்ட்ல சந்திச்சேன் நீயா நீ அமெரிக்கால இருந்து வந்தவனா நடிச்சவனாச்சே செக்கு கையெழுத்துன பயந்து ஓடினவனாச்சே மறுபடியும் நடிக்க வந்துட்டியா ஆமா எங்க வீட்டுல எங்க முதலாளியோட மகனா நடிக்கிறதுக்கு யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கின அப்படின்னு கேட்டதுதாங்க அங்க கோபிச்சுக்கிட்டு நேர இங்க வந்தவர்தான் உங்களை போட்டு பின்னோ பின்னு பின்னி இந்த வீட்டினுடைய உண்மையான வாரிசுன்னு நிரூபிச்சிட்டாரு இப்ப நான் அவரை பரிபூரணமா நம்புறேன் இது பாருங்க தப்பெல்லாம் என் பேர்ல தான் நீங்க அவரை மன்னிச்சிருங்க வரட்டுமா வரே வரேமா அந்த ஆளு நம்பணுங்கிறதுக்காக எங்களை அடியோ அடின்னு அடிச்சிங்களே அவன் தான் உண்மையை சொல்லிட்டான்ல அவனை ரெண்டு தப்பு தப்பி இருந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும்ல இல்ல இதுக்கு முன்னாலே இந்த வேஷம் போடும்போது என் கதாபாத்திரம் என்னான்னு தெரிஞ்சுக்காம போட்டுட்டேன் இப்போதான் என் வேஷம் என்னான்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே இங்க எப்பப்போ என்னென்ன எடுக்கணுமோ அதெல்லாம் மொத்தமா முழுசா பாக்கி இல்லாம எடுப்பேன் எப்பப்போ யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா கொடுப்பேன் நான் போடுறது வேஷம் இல்லை நான் தான் ஒரிஜினல்னு அந்த வக்கீல் மட்டும் இல்லை இந்த ஊரே நம்புற மாதிரி செய்யறேன் அதுக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் என்ன பேசின மொத்த பணம் இப்பவே வேணுங்கறியா பணத்துக்கு ஆசைப்படுறதுக்கு நான் பணக்கார இல்ல ஈஸ்வர கோடீஸ்வர சூப்பர் 10 மாசம் சுமந்து பெத்த தாய் சுயநினைவை இழந்து இந்த உலகத்தையே மறந்து தன்னையே யாரும் தெரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டு காக்கன்னு சொன்னீங்களே அதான் அம்மாவை நான் பாக்கணும் அவங்க கூட தான் பேசணும் எதுக்கு மகன் தாயை ஏன்னு பாக்குற சந்தேகம் யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு தடவை நான் அவங்கள பார்த்துட்டா உங்களுக்கு சேர்க்க வேண்டியது சேர்த்துட்டு எனக்கு சேர வேண்டியது நான் எடுத்துக்குவேன் உங்க அக்காவை இங்க தனியாம வச்சிருக்கீங்க எல்லா வசதியோடையும் வச்சிருக்கோம் சமைக்கிறதுக்கு ஆளு கூட உதவி பண்றதுக்கு அவங்கள பாத்துக்கிறதுக்கு கூட பிறந்த விளைச்சே விட்டுட முடியுமா பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க
அடேங்கப்பா என்ன நடிப்பு என்ன நடிப்பு சொந்த பிள்ளைய பெத்த தாயை 25 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட இந்த அளவுக்கு உணர்ச்சியை காட்ட முடியாது என்ன அடாடாடா உங்க நடிப்புக்கு ஸ்டேட் அவார்டு இல்ல சென்ட்ரல் அவார்டு இல்ல ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் ஒரு வக்கீல் இல்ல 9 ஜட்ஜ் வந்தாலும் உன் நடிப்பு சந்தேகமே பட முடியாது நில்லு நீ யார் சொல்ல யார் நீ வந்த வக்கீல் சந்தேகப்படுறாருன்னு எங்களை அடிச்ச அம்மாவை பார்த்த உடனே அடிச்ச நீ முதல் தடவை வந்தப்ப நானும் இவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் விளையாடுத்தனமா இருந்துட்டேன் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ ஓடிட்ட சொல்லு யார் நீ இதெல்லாம் நான் ஏன் கேக்குறேன்னா பல கோடி ரூபாய் சொத்தை நீ வாங்கி எங்ககிட்ட ஒப்படைக்க போற மறுபடியும் ஓடிட்டேன்னா உன்னை எங்க தேடுறது எப்படி பிடிக்கிறது அதனால தான் கேக்குறேன் நீ யாருன்னு நான் ஒரு அனாத அப்பா அம்மா இல்ல சரி அட்ரஸ் கூடவா இல்ல இருக்கு தமிழ்நாடு என்னைக்கு வேலை தேடி பிறந்த இடத்தை விட்டு இந்த ஊருக்கு வந்தேனோ அன்னியில இருந்த இந்த ஊர் தான் எனக்கு சொந்தம் எனக்கு தாய் தகப்பனார் இல்லைன்னாலும் தமிழ்நாட்டில் கோடி கணக்கில் சகோதர சகோதரிங்க எனக்கு இருக்காங்க எனக்கு பெரிய பேராசியோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் கிடையாது என் மனசுக்கு எது சரியான பட்டன் படுறதோ அதை டக்குன்னு செய்யறேன் இன்னைக்கு இப்படி இருப்பேரு நேத்து எனக்கு தெரியாது நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது ஆனா பல பேர் சொல்றாங்க நான் அப்படி இருக்க போறேன் இப்படி இருக்க போறேன் நான் சொல்றேன் நம்மள படிச்ச ஆண்டவனுக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் யாரு எங்கே எப்போ எப்படி வைக்கணும்னு நேத்து என்ன கூலியா வச்சிருந்தா இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கா நாளைக்கு கூலியா இருந்தியா எந்த கம்பெனில உங்க கம்பெனில தான் எங்க கம்பெனி இல்லையா ஆமா முதல்ல இங்க வேஷப்பட வரும்போது வேலை இல்லாம இருந்தேன் இங்க ஓடி போன பிறகுதான் ஒரு கம்பெனில வேலையை சேர்ந்தேன் சேர்ந்த பிறகுதான் தெரிஞ்சது அது உங்க கம்பெனி என்ன ஐயோ இன்னைக்கு அது ஒரு நாள் மாட்டிக்க போறோமேன்னு பயம் வந்துருச்சு சார் அது இல்லாம 4 நாள் இங்க அனுபவிச்ச சுகம் மறக்க முடியல அதான் நானே போன் பண்ணி ஓடி வந்துட்டேன் ஐயோ எங்க கம்பெனில நீ வேலை பார்த்திருந்தா எங்க பசங்க உன்னை பார்த்திருப்பாங்களே நாளைக்கு உன்னை இங்க பார்த்தாங்கன்னா உன்னை கூலியில அடையாளம் கண்டு பிடிச்சிருவாங்களே கவலைப்படாது அதுல யோசிக்காம நான் இங்க வரல உங்க பசங்களை பொறுத்த வரைக்கும் முதலாளி வேற உழைப்பாளி வேற நாளைக்கு அவங்க போன் பண்ணி வர சொல்லுங்க அதுக்கப்புறம் நடிப்பை பாரு என்ன அவன் பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்க எப்படியும் பசங்க இங்க வந்துதானே தீரணும் பாப்போம் அவன் என்ன செய்யறான் நான் என்ன சொல்றேன்னா எங்க எங்க இருந்து அவன காணா ஓ அங்க இருக்கானா எல்லாச்சும் சிலி விசாரிச்சு பார்த்தாச்சு தமிழகங்கிற பேர்ல யாரு எந்த கேஸும் புக் பண்ணலையா அப்படி யாரையும் அரெஸ்ட் பண்ணலையா எப்படிங்க என்னால அவனை பார்க்காம எப்படிங்க இருக்க முடியும் எங்க இருக்கானோ எப்படி எல்லாம் கஷ்டப்படுறானோ சாப்பிட்டானோ சாப்பிடலையான்னு கூட தெரியலையே பாரு இனிமே இந்த மாதிரி வேஷம் போடுற வேலைக்கெல்லாம் நீ போக கூடாது வயிற்று புழுப்புக்காக நடிக்க ஆரம்பிச்சேன் இப்ப அந்த நடிப்பே வாழ்க்கை ஆயிடுச்சு நடிக்கிறியா எந்த நாடகத்துல என்ன வேஷம் ஆண்டவன் நடத்த நாடகத்துல நான் நானா நடிக்கிறேன் புரியும்படியா சொல்லு நேரம் வரும்போது நானே சொல்றேன் தம்பி உங்க தம்பி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இனிமே எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க என் கடமையில முடியல வரைக்கும் ஏதோ சொல்ல முடியாத நிலைமையில இருக்க உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா சரி நான் எதுவும் கேட்கல ஆனா உன்ன பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது இல்ல அக்கா என்னால கூட உங்களை பார்க்காம இருக்க முடியாது நான் எங்க இருந்தாலும் என் உயிரெல்லாம் இங்கதான் இருக்கும் எங்க எங்க காணோம் கம்மி கம்மி வந்துருவாரு கண்ணே உட்கார் ஹலோ தமிழரசு குட் மார்னிங் உங்களை பாக்குறதுக்கு என் பசங்களை கீழே வெயிட் பண்றாங்க இது எப்படி சூப்பர் ஏய் கூலி 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 Thank you.
ஹலோ ஹலோ இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட தெரியாம நடந்துகிட்டு இருக்கு ஜாக்கிரதை உளறிடாத நானே திருவாதர என்னையே குழப்பிராத நைஸ் டை நைஸ் சூப்பர் கம் கம் மை சன் பிரகாஷ் ஹலோ ஒன்லி மை டாட்டர் ஹாய் இந்த கையும் யூஸ் பண்ணுங்க திருட்டு பையன் மை சன் ஆனந்த் ஹாய் எக்ஸ்கியூஸ் மீ ஆர் யூ ஃப்ரம் அமெரிக்கா யா Which part? No. His part is America. It's the place we search. What's your qualification? As a qualification, if it make notes base, it's basic qualification. Baby, in India, it's road folder. Is it make it road cities? Yeah. Oh. What is this back? Is bigging and padding and what it is it? Yeah. No. Yeah. Hi. ஹலோ லாயர்ஸ் அப்பா கெடச்சிட்டாரு சார் நீங்க ஓடி போயிட்டதால இவர் அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பே வேலையை விட்டு தூக்குவேன் மிரட்டுறாரு சார் சார் இனிமே நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க எதுல ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு ஓடுனீங்கன்னா நான் வந்து உங்களை லபக்குன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார் தமிழர் சார் இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏவா வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தீங்க இந்த மாதிரி ஒரு வக்கீல் கிட்ட மாட்டிட்டு எப்படி முடிக்கிறேன்னு தெரியுமா சார் சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கல்யாண வீட்ல உங்கள மாதிரியே ஒரு ஆள் தலைக்கு தலப்பாவை எல்லாம் வச்சிட்டு மீசை எல்லாம் வச்சிட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு ஓய்யா யாடா அந்த காஸ் அண்ட் ஆல் யா இஸ் மேக்கிங் ஃபன் யா கமிங் இன் டாஸ் யா ஓ இஸ் டைம் ஆ ஓ யூ யா எனக்கு அழகான பொண்ணுகளை பார்த்தா ஏதாவது கொடுக்கிறது பழக்கம் இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல லோக்கல் தான் உங்களை எல்லாம் நல்லா ஏமாத்துறாரு நம்ம கம்பெனில தான் கூலியா வேலை செய்றாரு நான் போய் சொல்லீங்க இவன் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தர் இருக்கான்னு நீ வேற குட்டையில இறங்காத குட்டையில இறங்கறதுக்கு நான் என்ன எருமையா இதுக்கு தான் கம்பெனி பக்கம் வாங்க வாங்கனா யாருமே வரது கிடையாது என்னடா வளர்ற அவன் கூலி தான் அவனுக்கு நாங்க சம்பளம் கொடுத்துறோம் இன்னும் 15 நிமிஷத்துல அவர் கூலி தான்னு நான் நிரூபிக்கிறேன் இந்த குழப்பம் எல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க சொத்து உங்க கைக்கு வரும் எஸ் இது எப்படி சூப்பர் நீ இங்க இரு டேய் இங்க வாடா அன்னைக்கு பாக்ஸிங்ல சண்டை போட்டானே அவன் பேர் என்ன யாரு அதாயா அன்னி தோல்ல தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தீங்களே அவன் தான் ஓ அவன் தமிழ் என்னது தமிழா ஒரு ஆம்பள மேல தெரியாம இருக்கிறது தப்புதான் நான் உங்களை தேடி தான் வந்தேன் என்னையா ஆமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்க உடனே புறப்பட்டு ஹாஸ்டலுக்கு வாங்க அதுல அப்புறமா சொல்ல நீங்க உடனே ஹாஸ்டலுக்கு வாங்க இத பாருங்க நீங்க வரும்போது உங்களுக்கு யாரும் பார்க்க கூடாது பின்பக்க வழியா வாங்க பாப்பா எதுக்கா நீ போற தாப்பா நான் அவரை பார்த்துட்டேன் எங்க ஐயோ அவசரப்படாதீங்க நான் அவரை ஹாஸ்டலுக்கு வர சொல்லிருக்கேன் அவர் ஹாஸ்டலுக்கு வந்த உடனே வேலை முடிஞ்சதும் நான் உங்களுக்கு போன் பண்ணுவேன் நாம மூணு பேரும் ஒண்ணா இருக்கிறது அவருக்கு தெரிய கூடாது தெரிஞ்ச அவர் உஷாராயிடுவாரு பின்பக்க வழியா வர சொன்னா தாப்ப போடுறீங்க ஒரு பெண் ஒரு ஆணை தனியா ரூம்ல வச்சு கதவை தாப்பால் போடுறாளே அது ஏன் எத்தனையோ இரவுகள் இருந்தாலும் ஒரு இரவு மட்டும் முதலிரவுன்னு சொல்றாங்களே அது பஞ்சமெத்தையில பட்ட விடுப்புல மல்லிகை பூவை தூவுறாங்களே அது அலங்காரத்தோட ஒரு பொண்ணு அகில உலகமே அசந்து போற மாதிரி இருக்கிற ஒரு ஆளு கட்டி அணைக்கிறாளே அது கட்டி அணைச்சவன கட்டுல தள்ளி விட்டுட்டு இதழோட இதழ் வச்சு முத்தம் விடுறாளே அது ஐயோ யாரு நல்ல நேரத்துல கொஞ்சம் சந்தோஷமா இருக்க மாட்டீங்களே தூ
ஐயோ வாரம் வந்துட்டாங்க லைசன்ஸ் எங்கயாவது ஒளிஞ்சிருக்குல்ல எங்க எங்க சீக்கிரம் போடுவாங்களே ஷீட் கமிங் ஜெமலா ஒரு ரூம்ல ஒரு ஆம்பளை நாய்ச்சிட்டான போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைன்ட் பண்ணிட்டாங்க ஆமா வாங்க சார் வாங்க சார் அதோ அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்காரு நீங்க வந்ததனால நான் தப்பிச்சேன் ஏன் கம்பெனிலே கூலியா வேலை செஞ்சிட்டு எங்க வீட்லயே முதலாளியா நினைக்கிறியா உன்னை உள்ள தள்ளிட்டு எங்க அப்பா சித்தப்பா கிட்ட உன் வேஷத்தை கலக்கிறேன் இன்ஸ்பெக்டர் சார் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள ஆம்பளை தனியா வரதே தப்பு அதுவும் ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள தனியா இருக்கும்போது கதவை சாத்தி கலட்டா பண்றது அதோட பெரிய தப்பு இன்ஸ்பெக்டர் சார் அரெஸ்ட் ஹிம் யூ ஆர் கேஸ் வாபஸ் வாங்குற வரைக்கும் நீங்க அவரை வெளிய விட கூடாது சார் கண்டிப்பா ஜாமீல கூட வெளிய அனுப்ப கூடாது சார் எங்க உங்க அமெரிக்க வாரிசு கொஞ்சம் கூப்பிடுங்க அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தியே அப்ப பார்த்தேன் இப்ப கூப்பிடுங்க பார்க்கலாம் என்னது அவர் இன்னுமே இங்க வர மாட்டார் ஏன் நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி ஏணிட்டு இருக்கு என்ன உளறறீங்க நான் சொல்லல அவர் இந்த வீட்டு வாரிசு இல்ல நம்ம ஃபேக்டரியில வேலை செய்ற ஒரு கூலிக்காரர் தான் நல்ல வேளை நாங்க ஃபேக்டரிக்கு போயிருந்தோம் மூட்டை தூக்கிட்டு இருந்தாரு புடிச்சு உள்ள போட்டோம் என்ன உளறறீங்க யாரை பாத்தீங்க தம்பி இப்பதான் மேல போனார் வாங்க கம் ஆன் தமிழ் 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 அண்ணா இந்த ரூம்ல பாருங்க அமே எங்க தேடால கடிக்க மாட்டாரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஜாமீல கூட்டிட்டு வாங்க இங்க இருந்து டைட்டே வேஸ்ட் பண்றீங்க ஹாய் ஜாமீல் சூப்பர் ஹாய் பேபி போலீஸ் ஸ்டேஷன் அரஸ்ட் ஐயோ கிறிஸ்த சோசிக்கே பேப் நீ அந்த காய் அடிப்பா நீ போயிரு போயிருமா கிளாடி கண்டினியூ சூப்பர் போலீஸ் லாக்அப்ல இருக்கறதா சொன்னாங்க இங்க எப்படி யாரு யார லாக்அப்ல போடுறது குட் ஷாட் எல்லாரும் எங்களை மன்னிச்சுங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால நாங்க உங்களை குழப்பிட்டோம் ரெண்டு பேரும் வேற வேறங்கிறத இப்ப நாங்க தெரிஞ்சுட்டோம் சொன்ன மாதிரியே கூலி வேற முதலாளி வேறன்னு ஒன்னா இருந்து ரெண்டா பிரிஞ்சு அவங்களை நம்ப வச்சுட்டோம் இவங்க கூட நாலு ஃபேக்டரிக்கு போயிருந்தேன்னு வச்சுக்க உண்மையிலேயே இவ டூ இன் ஒன் இல்ல டூயல் தான் நம்பி இருப்பே இவ என்ன யோசிக்கிறான் முதல்ல இங்க வரும்போது விவரம் இல்லாம வந்தான் இப்ப விவரத்தோட வந்திருக்கான் இவனை ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணணும் இல்ல நம்மளே முழுங்கியா போட்டுருவான் ஹலோ பேட்டோ போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சார் நான் விமலா பேசுறேன் நான் கொடுத்த கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன் அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க நீங்க கொடுத்த கம்ப்ளைன்ட் கேட்டத அரெஸ்ட் பண்றதுக்கு ஃபோன் பண்றது ரிலீஸ் பண்றதுக்கு நாங்க உங்க வேலைக்காரங்க இல்ல கவர்மெண்ட் சர்வன்ட் நேர்ல வந்து கம்ப்ளைன்ட் எழுதி கொடுத்து வாபஸ் வாங்குங்க ஓகே அந்த அம்மாளை போலீஸ் சொல்லிட்டாங்க சைடு விட்டு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் ஏசா அந்த அம்மா ஒரு சொல்றீங்க நீங்க ஏசா அந்த அம்மாவை பார்க்கணும் ஒரு பொண்ணு நல்லா இருக்க கூடாது ஆமா வந்தாச்சு அம்மா வந்தாச்சு அம்மா வந்தாச்சு I'm sorry. Sir, நான் கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்குறேன். அவர் வெளிய விட்டுருங்க சார். இதல ஒரு கழுத்து போடுங்க. சீக்கிரம் என்ன உள்ள போட்டது பாபாவுக்கு அக்காவுக்கு தெரிய வேண்டாம் சார் அவங்க தெரிஞ்சுட்டு அவங்க மரத்துல அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க கெட் அவுட் அவுட் அப்பா சமாளிச்சு நான் அரெஸ்ட் பண்ணவன 15 நிமிஷத்துல கொண்டு வரேன்னு எங்கேயே கூட்டு போனீங்க மறுபடியும் கூட்டு வந்தீங்க என்ன சார் இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் சார் நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்லதுக்கு தான் இதெல்லாம் செய்றோம் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார் என்ன நடந்த குழப்பத்துல நான் உங்க மேல சண்டை பட்டேன் சார் எங்க வம்சத்துல இது வரைக்கும் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் போறதே இல்லை
எங்க அப்பா அம்மா எங்க பாட்டா பாட்டி எங்க அக்கா குழந்தை கூட பொலிட்டிஷன் போறது இல்ல நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே உங்களுக்கு அத மாதிரி ஏழைகளை உள்ள போட்டு வேடிக்கை பாக்குறது ஒரு பொழுது போக்குங்க ஐயோ நினைக்காதீங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் பணக்கார இல்ல சார் இன்னைக்கு எங்க வீட்ல வந்திருக்கிற ஆள் எங்களை எல்லாம் வெளிய போ சொல்றாரோ அதுக்கு நானும் உங்களை மாதிரி தான் சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் என்ன 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 சொல்ல போறீங்க எங்க வீட்டுக்கு வந்த என்ன பொண்ணு கேளுங்க சார் யாருக்கு உங்களுக்கு தான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரோட என் கூட ஏ இது கூட தெரியாம ஒரு ஆம்பளை இருப்பாரா ஒரு பொண்ண ஒரு ஆம்பளை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்குவா எதுக்கு உங்க அம்மா உங்க அப்பா எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க எதுக்கு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கானே எதுக்கு சொல்ற எதுக்கு இதுக்கா இதுக்கா ஹலோ எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்லை நானே உங்க வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேச வரே தூள் பா Thank you.
ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் நான் ரூம் எடுத்து தங்குறேன். ஐயோ, விமலா, அந்த ரெண்டு பசங்க இருக்கும். அவங்க அப்பா வீடு எடுத்து கொடுத்த மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு வீடு செட் பண்ணிறேன். அது வரைக்கும் நீ அங்கேயே இரு. அதுக்கு அப்புறம் நீங்க தங்கிக்கலாம். நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டு குறித்து வந்திருக்கானே கரண்ட் மாதிரி கனெக்ஷன் கொடுக்கிறதுக்கு ஃப்ளக்லாம் சொருவானா? அவர் ரெண்டு கண்ணால பார்த்தாலே போதும் கனெக்ஷன் ஆயிரும். இது எப்படி? ஐயோ, வந்துட்டானே. இதே பக்கதே. அது பக்கதே பக்கதே. ஹாய் மாமா. நீ அங்கே இரு, நானே வர்றேன் நானே வர்றேன். நம்ம குட்டி. நம்ம குட்டியா? நம்ம குட்டி இனிமே எங்க தான் தங்க போதா? ஆமா, தங்கி தி தங்கி தூங்கி. இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? யாருக்கு தெரியும்? நான் குழந்தையா இருக்கும் போது முதல் தடவை குப்புற புரண்டு தலை நிமிர்ந்தனோ. அதுக்கு என்ன பண்ணே தெரியல. जिस देश में गंगा बहती है दिल है की मानता नहीं. हाय हाय. नो 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 नो. ओके.
மதுரி தீக்ஷித் சூப்பர் ஸ்டார் ஆஃப் பாம்பே. ஐ சீ. ஒரு வாட்டி என்ன ஃப்ளைட்ல பார்த்தாங்க. பார்த்ததுல இருந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு பின்னாலேயே சுத்துறாங்க. எப்ப பாருங்க ஷாதி ஷாதி ஷாதி. அந்த சாதியே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இந்த ஜாதிய விட்டுருங்க. நீங்க வாங்க. ஷாதி. வாங்க. இந்த பாருப்பா. இருக்குது ஒரே பொண்ணு. ஒண்ணும் பண்ணிராதப்பா. அப்பா. யார் கூப்டா? ஐயோ யார் கூப்பிடுறது யார் பேசுறது ஒண்ணும் புரியல. எல்லாம் ஒண்ணால வந்துது. நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? அவர் கோடீஸ்வரனா இருக்கிறதுனாலயோ பணத்தை வாரி வாரி குடுக்கறதுனாலயோ என் மனசு யாரும் பிடிக்கவும் முடியாது, என்கிட்ட யாரும் நெருங்கவும் முடியாது. இத பாரு குட்டி, இன்னும் என்ன ஒரே ஒரு வருஷத்துக்குள்ள என் கையால உன் கழுத்துல தாலி கட்டி உன் வயித்துல என் குழந்தைய சுமக்க வைக்கல. இந்த அரசு தமிழ் அரசே கிடையாது. ஒரு சாதாரண ஏழைய கல்யாணம் பண்ணி பேர தவிர ஒன்ன மாதிரி ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன்னால என்ன நெருங்க முடியாது. உன் எண்ணத்தை நான் மாத்தி காட்டுறேன். நான் நினைச்சத நடத்தி காட்டுறேன். ஹலோ, என்ன வேணும் உனக்கு? நீ வேணும். நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். உன்ன எனக்கு பிடிக்கல. காரணம் எல்லாம் கேட்காத, என்ன தனியா விடு. இத பாரு, சும்மா சொன்னதே சொல்லி என்ன வெறுப்பேத்தாத. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. Shut up! You stupid! Very irritative Swiss man! நீ பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், டிசைன் டிசைனா ட்ரெஸ் போடலாம், ஆனா உன்னால என்ன விலைக்கு வாங்கவே முடியாது. வெளியே கிழிஞ்ச துணி போட்டுக்கிட்டு மனசால பணக்காரனா, பண்பால லட்சாதிபதியா, அறிவால கோடீஸ்வரனா, உயர்ந்த எண்ணங்களோட இருக்கிற ஒரு சாதாரண உழைப்பாளியை தான் நான் காதலிக்கிறேன். ஒரு உழைப்பாளி? யா. ஒரு கூலி? யா யா. ஒரு லேபர்? யா யா யா. ஓ நோ. யா. ஓ நோ. ஓ லக்கி உழைப்பாளி. ஓ காட். ஹாய் பேபி. Yeah. I love you. I love you. சிறையில தன் குழந்தையும் உலகத்தையும் மறந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க பார். ஒரு நல்ல டாக்டர் கூட்டிட்டு வந்து இப்படி குணப்படுத்த முடியாதா? வக்கீல் எவ்வளவு டாக்டர்ஸ் வச்சு முயற்சி பண்ணிட்டாங்களா? மருந்தால மட்டும் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா டாக்டர்ஸ்? இது பாருங்க, என் சொந்த அப்பாவா இருந்தாலும் சரி, அவர் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க தான் குற்றவாளிங்கன்னு நீங்க கண்டுபிடிக்க எந்த உதவி வேணாலும் செய்ற. நன்றி. ஒரு தடவை ஓடி போன உங்களை தேடி தேடி அலைஞ்சு தேஞ்சு போயிட்டேன் சார். மறுபடியும் திரும்பி வந்த உங்களை ஒருத்தர் ரெண்டு பேரும் நினைச்சு எக்கச்சக்கமா குழம்பி போயிட்டேன் சார். அடுத்தவங்களை குழப்பி விட்டு யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு எப்படி சார் திறமையா நடிக்கிறீங்க? எப்போ அந்த வீட்டு பொண்ணு உங்களுக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிருச்சோ, நானும் உங்களுக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிட்டேன் சார். சார், என் திறமையை இவர் தான் சார் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. நீங்களாவது என் திறமையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க சார். ஆஞ்சநேயர் அளவுக்கு இல்லைன்னாலும் ஒரு எலி அளவுக்காவது என்ன யூஸ் பண்ணிக்கங்க சார். அது என்ன எலி?
ராமாயணத்துல இலங்கைக்கு எலிதான பாலம் போட்டுச்சு. அது அனில்யா. எலி இல்ல என்ன சார் குழப்பறீங்க சார். இந்த ரெண்டு சின்ன சின்னதா இருக்கிறதுனால நான் குழம்பி போயிட்டேன் சார். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க சார். அடுத்து என்ன பண்ண போறீங்க அத சொல்லுங்க. முதல்ல அந்த மூணு பேர் பேர்ல இருக்க சொத்தை என் பேர்ல மாத்திக்கணும். சொந்த கம்பெனிங்கிற தைரியத்துல இத்தனை நாள் ஃபேக்டரி பக்கமே வராத அந்த மூணு பேரையும் ஃபேக்டரிக்கு வரவழைச்சு அவங்க கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் போடுங்கடா. அதுக்கு நாளை காலை 10 மணிக்கு நாம ஃபேக்டரியை சந்திக்கிறோம். ரெடி, வேலைய கெடுத்து வெயில நிப்பாட்டி விட்டாங்க இன்னைக்கு, அவ்வளவுதானா? ஆஹா, உள்ள இருந்தாலும் வெளிய இருந்தாலும் சில்லற உண்டு. அமெரிக்கால இருக்கிற நம்ம முதலாளி முதல் தடவையா ஃபேக்டரிக்கு வர்றாராம். ஓஹோ, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். நம்மள அனுப்பிச்சிட்டான். அவன் எதுக்காக ஃபேக்டரி வரானு யாரா கேட்டீங்களா? கேட்டேடே, அங்க வாங்க உங்களுக்கே தெரியும் சொன்னா. ஆ, என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு மனுஷன் தனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்காமலா இருப்பான்? ஃபேக்டரி பக்கம் போறீங்களா போறீங்களான்னு அவர் தினம் நீங்க கேப்பீங்க. நாளைக்கு போறேன் அவர் சொல்லிட்டு வந்தாரு. அப்பா, மனுஷன் ஒரு வழியா இன்னைக்கு தான் வர்றார். இப்ப விஷயம் தெரியுதா அவன் ஏன் வரான்னு? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இல்ல, முத முத எங்க கம்பெனி வந்திருக்கீங்க. உங்களுக்கு இது உங்க கம்பெனி இல்ல, எங்க கம்பெனி. கேரக்டர் நூறு புடிச்ச மாதிரி மெயின்டைன் பண்றான் பாரு. உள்ள போலாமா சார்? சார், உங்களோட இந்த ஃபேக்டரியில மட்டும் 37 கோடி ரூபாய் வியாபாரம் நடக்குது சார் வருஷத்துக்கு. அப்பா, கேட்டாலே தலை சுத்துது. இனி பணத்தை பார்த்தா பொத்திரி கீழே விழுந்துருவேன். கிட்டத்தட்ட 10,400 ரூபாய் இங்க வேலை செய்யறாங்க சார். இது என்ன ரப்பர் ஃபேக்டரியா? யோ, இது பேப்பர் ஃபேக்டரியா? பேப்பருக்கு ரப்பருக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு? இப்ப என்ன நான் பெருசா தப்பா பேசிட்டேன்? பேப்பருக்கு ரப்பருக்கு ஒரு எழுத்தா வித்தியாசம். அதுவும் பர்ரு, இதுவும் பர்ரு, ரெண்டுமே பர்ரு தான். ஷட் அப் சார். அந்த பக்கம் சிமெண்ட் ஃபேக்டரி சார், அந்த பக்கம் ஸ்டீல் ஃபேக்டரி, நடுவுல ரப்பர் ஃபேக்டரி சார். தூக்கி போடுற பேப்பருக்கு 10,490 பேர் அவசியம் தேவையா? மிஸ்டர் ரகுபதி, இந்த ஃபேக்டரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்களா? எதுக்கு? தம்பி முதல் தடவையா வந்திருக்கிறாருல, அதெல்லாம் பார்க்க வேணா? என்ன பண்ணு, ஆசைப்படுறாருல, பாத்துட்டு போட்டுமா? என்ன வகை சார் இது? சொத்துல இவங்க பேர்ல இருக்கு சார். உங்க அம்மா சுயநினைவு இல்லாம இருந்த பொழுது சொத்தெல்லாம் இவங்க பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டாங்க சார். நீங்க அப்செக்ட் பண்ணா நான் மறுபடியும் பணத்துக்கு அப்புறம் ஆசைப்படுறது நான் இல்லை. எனக்கு தேவையில்லை அம்மா தான். அடுத்த பணத்துக்கு ஆசைப்படுறது யாரோ சம்பாதிச்ச சொத்தை கொள்ளையடிக்கிற கேவலமான நாய் நாய் இல்லை. என் அம்மா சுயநலனுக்கு வந்த உடனே இந்த பணத்தை எல்லாம் இவங்களுக்கு பிச்சையா போட்டுருங்க. நீங்க போடுற பிச்சையை வாங்குறதுக்கு நாங்க ஒண்ணு பிச்சைக்காரங்க இல்ல. நாங்க எல்லாம் நல்லா இருக்கும் போது எங்க அப்பா உட்கார வச்சு சோறு போடுற அளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்கு. எங்க அப்பாவும் அவங்க கூட பிறந்தவங்களும் மூட்டை தூக்கியாவது தங்களை காப்பாத்திக்குவாங்க. ஐயோ ஐயோ, யூனோ, உங்க சொத்து மேல எங்க கூட ஆசை கிடையாது. இஸ் இட் லுக், எப்போ இந்த சொத்து மேல உங்களுக்கு ஆசை இல்லையோ இனிமே தேவையில்லை. கிழிச்சா மட்டும் போறாது, பாட்டிக மூணு மோசமானது, பின்னால ஒட்ட வச்சு பங்கு கேக்குங்க. கொளுத்திடுறேன். இப்ப அவங்க பேர்ல எழுதிக்கிட்டுதான் எரிச்சாச்சு. கிழிச்சு எரிச்சு போட்ட பத்திரத்தை மறுபடியும் உங்க பேருக்கு மாத்தி எழுத நான் ஏற்பாடு பண்றேன். எல்லா சொத்தும் உங்க கைக்கு வரும்பொழுது இந்த சொத்து உங்க கைக்கு வந்துடும் சார். அழகு, என்ன இதெல்லாம்? கொஞ்ச நாளாவே நீ வீட்டு பக்கம் வர்றதில்ல, அப்படியே வந்தாலும் 2 நிமிஷத்துக்கு மேல தங்குறதில்ல. என்ன வேலை செய்யறேன்னு நான் உங்க அக்காவும் கேட்கும் போதெல்லாம் நேரம் வரும்போது சொல்றேன்னு சொன்னியே, அதானா இது? யாரையா மாத்தி இதெல்லாம் உன் பேருக்கு எழுத நினைக்கிறேன்? என்ன வளரீங்க? யார் நீங்க? என்ன எப்ப பாத்தீங்க? எந்த அக்கா? யார் அக்கா? ஏய், என்ன யாருன்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. 25 வருஷமா உன்னை தூக்கி வளர்த்த உங்க அக்காவை யாருன்னு கேட்டேன். நன்றி கேட்டவனே. பாய்ஸ், யாரு விசாரிங்க? வாங்க சார், வாங்க சார். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இவர் முதல்ல வீட்டுல பார்க்கும்போது நாங்களும் அப்படிதான் சந்தேகப்பட்டோம். பம்பாய்க்கு போய் உங்க மச்சானை கூப்பிட்டு பாருங்க. அவரு வேற இவரு வேறங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். Thank you.
அந்த குடும்ப வக்கீல்ங்கிற முறையில சொல்றேன், இவர் யாரையும் ஏமாத்தல, ஆனா உங்க உறவை அவங்க முன்னாடி காட்டிக்க முடியாத நிலைமையில அவர் இருக்கார். அதுக்கு காரணம் உங்க உயிருக்கு அவங்களால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதான். கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளடிக்கிற ஒரு கூட்டத்திலிருந்து அந்த சொத்தை காப்பாத்தத்தான் அவர் வந்திருக்கிறாரு. இப்போ அந்த சொத்துல ஒரு பகுதியை தான் அவர் பேருக்கு எழுத போறேன். மொத்த சொத்தையும் அவர் பேருக்கு எழுதும் போது அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். தமிழரசன் வாங்க. முன்னாடி யார ஏமாத்துறதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அக்கா புருஷன் உரிமையோட கேட்டானே, அவன் யாரு? நேரத்தில் எங்க போறான்? Thank you.
வெளியோரம் ஓர் துளி நீரும் நீ வடித்தால் மனம் தாங்காது பொன்முகம் கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடிப்பேன் வலி தாழாது பத்து மாசம் சுமந்து பட்டப்பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க தாயும் நீயே தவம் இருந்தாயே வாடுதம்மா பிள்ளையே எனக்கு உங்க மூலமா எங்க அப்பாவை யாரு எப்படி கொண்டாங்கன்னு தெரிஞ்சுக்க தாயத்தினால காத்துக்கிட்டு இருந்தேன் சொல்லுங்கம்மா எங்க அப்பா எப்படி செத்தாங்க என் கூட பிறந்தவங்க மூணு பேரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னை ஒரு கழுவனுக்கு கட்டி வைக்க பார்த்தாங்க அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க அப்பா அதை தடுத்து அதே மேடையில எனக்கு தாலி கட்டி என்னை மனைவியா ஏத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்கல அவங்களுக்கு பயந்து சொத்தை எல்லாம் உன் பேர்ல எழுதி உன்னை அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்ப ஏற்பாடு பண்ணாரு 25 வருஷத்துக்கு அப்புறம் படிப்பு முடிச்சு திரும்பி வர்ற உங்ககிட்ட தான் இந்த சொத்தை எல்லாம் ஒப்படைக்கணும்னு உயில் எழுதிட்டாரு இது தெரிஞ்சுகிட்டே என் தம்பிங்க குழந்தை பாத்துக்க நான் வந்துறேன் சீக்கிரம் வந்துருங்க ஓகே நல்ல வேகமா ஓடுங்க உடம்பலக்கிட்டோம்
அந்த ஆத்திரத்துல தான் உங்க அப்பாவே கண்ணு முன்னாலே கொன்னுட்டாங்க. உன் மக உயிரோட அமெரிக்கா போகணும்னு இது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டினாங்க. அன்னைக்கு கிழந்த என் மகனை இன்னைக்கு மறுபடியும் பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்பாவை கொன்னவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கற வரைக்கும் நீங்க சுயநலத்துக்கு வந்து தயாரிக்கோ காட்டிக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என் வேஷத்தை நானே கலைக்க வரைக்கும் அவங்க இல்ல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்றத நம்புங்க. என் கூட பிறந்த தம்பிதான். என் பொண்டாட்டி இதுவரைக்கும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சது இல்ல. அவங்க கூட பிறந்த தம்பிதான். உண்மையாதீங்க கூட பிறந்த தம்பி இல்ல. பாம்பேல நானும் எங்க அப்பாவும் கோயிலுக்கு போயிருந்தப்ப அவனுக்கு யாரோ விஷத்தை கொடுத்து மலையில இருந்து தூக்கி போட்டுட்டாங்க. காப்பாத்தி நாங்க கூட்டிட்டு வந்தோம். இது வரைக்கும் அவன் யாருங்கிற விவரம் அவனுக்கே தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. வாரிச புதைச்சிட்டு வாடானா வீசிட்டு வந்திருக்க. அவனைய அவன் வேஷத்துல நடிக்க வர கூப்பிட்டு வந்திருக்க. இந்த நிமிஷமே அவனை க்ளோஸ் பண்ணிரு. அவனுக்கு நாளைக்கு கிடைக்க போற சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர வரைக்கும் அவனை ஒண்ணுமே செய்யக்கூடாது. அவன் யாருன்னு நமக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் நடிக்கிறான். அவனை தெரிஞ்சுக்காத மாதிரி நாம நடிப்போம். வாங்க 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 வக்கீல்கள் எல்லாம் வாங்க. இந்த நல்ல நாளுக்காகத்தான் இத்தனை வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். என் தம்பி ரகுபதி இந்த வீட்டு வாரிசு தமிழரசனை கூப்பிட போயிருக்கான். இன்னொரு தம்பி கஜபதி எங்க அக்காவை கூப்பிட போயிருக்கான். எல்லாரும் வாங்க வாங்க உட்காருங்க. முதல்ல உங்க அம்மாவுக்கு ஏத்துப்பட சொல்லுவாங்க, அப்புறம் உன்னை ஏத்துப்பட சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஏத்துப்பட்டதுக்கு அப்புறம் சொத்தை வாங்கிட்டு படைப்பாங்க. நீ சொல்றத செய்யற பரம்பரையா இருந்ததுன்னா எல்லா சொத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உனக்கு சேர வேண்டியதை நீ எடுத்துட்டு போங்க. அக்கா என்ன பொறுக்க முடியல சோகமா வருதப்பா. இந்த குடும்பத்தின் அத்தனை சொத்துக்களையும் தன் மகனிடம் இந்த தேதியில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஸ்ரீமான் கதிர்வேல் சண்முகநாதன் அவர்கள் எழுதிய உயிலில் இருக்கிறது. 25 வருஷ காலமாக இந்த குடும்பத்தின் வக்கீலாக இருக்கும் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் இங்குள்ள ஒவ்வொருவரையும் தினந்தோறும் கண்காணித்து அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் தமிழரசன்தான் உண்மையான வாரிசு என்பதை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார். அவரின் பரிந்துரையின்படியும் உயிலின்படியும் அதில் குறிப்பிட்டுள்ள சொத்துக்களை ஸ்ரீமான் கதிர்வேல் சண்முகநாதன் அவர்கள் துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் கையெழுத்திட தமிழரசன் அவர்கள் கையெழுத்துடனும் அரசு அதிகாரிகள் அரசு வக்கீல்கள் முன்னிலையில் இந்த சொத்துக்களை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். இந்த கையெழுத்து சில பேர் சொல்லிட்டு செய்யறாங்க, சில பேர் செஞ்சிட்டு சொல்றாங்க. நாம செய்யறதும் தெரியாது சொல்றதும் தெரியாது. எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன்.
நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க விடவும் மாட்டேன். இந்த சொத்தை எல்லாம் நான் உங்க பேர்ல எழுதிட போறேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதான் இல்ல. தமிழகம் நீ பெரிய புத்திசாலி. உன்னை வளர்த்து ஆளாக்கி உங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் பாதி சொத்தை கொடுத்துட்டு மீதி உங்க அம்மாவோட சேர்ந்து அனுபவிக்கலான்னு பாக்குறேன். இல்ல நீதான் உண்மையான வாரிசுன்னு எங்களுக்கும் தெரியும். தமிழ் அழகணும் நீதான், தமிழ் அரசனும் நீதான். என்ன ஏமாத்த நீ நடிச்ச, உன்னை ஏமாத்த நான் நடிச்சேன். ஆக மொத்தத்துல எல்லாரும் போட்டி போட்டு நடிச்சோம். உங்க அப்பா கதல், எங்க அப்பா நடிகவே. மரியாதையா இந்த சொத்தை எல்லாம் இப்பவே வக்கீல கூப்பிட்டு எங்க பேர்ல எழுதி கொடுத்துரு. உங்க அம்மாவை மிரட்டி உங்க அக்காவை கட்டி போட்டு உங்க மாமனை குடும்பப்படுத்தி இந்த சொத்தை எல்லாம் எங்க பேர்ல எழுதி வாங்க மாட்டோம். அதெல்லாம் பழைய ஸ்டைல். எங்களுக்கு சேராத எந்த சொத்தும் உனக்கு சேரக்கூடாது. அதனாலதான் 8 ஃபேக்டரி சேர்த்து மெயின் ஃபேக்டரியில பாம் வச்சிருக்கேன். வேண்டாம், நமக்கு எந்த சொத்தும் வேண்டாம். எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதி கொடுத்துரு, நீ அங்க போகாத. இல்லம்மா, நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நான் சொத்து புற அவங்க எழுதி கொடுத்தாலும் என்னை உயிரோட விட மாட்டாங்க. நான் என் உயிருக்காகவும் கோடிக்கணக்கான சொத்துக்காகவும் கவலைப்படல. என் மேல உயிரே வச்சிருக்க ஆயிரக்கணக்கான உழைப்பாளி கூட உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. நான் இப்ப போய்தான். என்னடா அவன் போயிட்டான்? ஹலோ துரியோதன், தமிழரசு இங்க இருந்து புறப்பட்டான். அவன் உயிரோட ஃபேக்டரி போக கூடாது. கவலைப்படாதீங்க, அவங்க உயிரோட போக முடியாது. இன்னும் அரை மணி நேரத்துல நான் ஃபேக்டரியில வச்சிருக்கிற டைம் பாம்புல 30 வரும்போது ஃபேக்டரியை வெடிச்சு தூள் தூளா போயிடும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு துரியோதனை இங்க வரேன்னு சொல்லிருக்கான். Thank you.
ஹலோ என்ன விஷயம்? இனிமே நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. ஏன்? தமிழர்கள் ஜெயிச்சிட்டான்.
with them. Yes, sir. கடவுளுங்கிற முதலாளி இருக்க வரைக்கும் உங்க மாதிரி ஆளுங்களால எந்த உழைப்பாளியும் அழிக்க முடியாது. You are a good actor. நல்ல நடிகன். இனி எப்படி? சூப்பர். இவங்க இல்லைன்னா என் மகன் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டான். முதல்ல இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. தமிழரசே, சொத்தை எல்லாம் எங்க பேருக்கு எழுத்தியே உனக்கு? எனக்கா?